வணக்கம் இது அகிலத்தின் இலங்கையில் இன்றைய பிரதான செய்திகள் முதலில் செய்திகள் லிட்ரோ விலை தொடர்பில் மக்களுக்கு வெளியான மகிழ்ச்சி தகவல் வடக்கு கிழக்கு தமிழ் எம்பிக்களுக்கு அமைச்சு பதவி ரணிலுக்கு பெரும் அதிர்ஷ்டம் பிரபல ஜோதிடர் வெளியிட்ட தகவல் நாட்டின் மின்சார வாகன இறக்குமதி தொடர்பில் வெளியான முக்கிய தகவல் நவகமுக காவல் நிலையத்துக்குள் ஒருவர் கொலை இலங்கைக்கான கடனுதவியை இடைநிறுத்திய ஜப்பானிய இந்தியாவில் இருந்து குரங்கு காய்ச்சல் கண்டறியும் கருவிகள் தோட்ட தொழிலாளர் குடியிருப்பில் சுவர் நிலத்தில் வெடிப்பு அச்சத்தில் மக்கள் இரண்டு மாதங்களில் இருபத்தி ஒரு சூட்டு சம்பவங்கள் இருபத்தி மூன்று பேர் உயிரிழப்பு இலங்கை படையினருக்கு எதிராக எதற்கு ஐநா மனித உரிமைகள் நடவடிக்கை எடுக்கும் இணை தொடர்பான விரிவான செய்திகள் எதிர்வரும் திங்கட்கிழமை நள்ளிரவு முதல் திரவ பெட்ரோலிய எரிவாயுவின் விலை குறைக்கப்படும் என லிட்ரோ தலைவர் முதித பேரிஸ் தெரிவித்துள்ளார் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள எரிவாயு விலை சூத்திரத்தின்படி பன்னிரண்டு தசம் ஐந்து கிலோகிராம் எடையுள்ள வீட்டு எரிவாயு சிலிண்டரின் விலை இருநூறு ரூபாவுக்கு மேல் குறைக்கப்படலாம் என தெரிவிக்கப்படுகிறது மேலும் ஒரு கோப்பை சாதாரண தேநீர் மற்றும் ஒரு போதிய அரிசியின் விலைகளையும் குறைக்க தீர்மானித்துள்ளதாக அகில இலங்கை உணவக உரிமையாளர் சங்கம் தெரிவித்துள்ளது அதிபர் ரணில் ஜாதகம் மிகவும் பலமாக உள்ளதாக பிரபல சோதிடர் விஜய் முனி குறிப்பிட்டுள்ளார் ரணில் விக்ரமசிங்கவின் ஜாதகத்திற்கு அமைக்க அவரை அதிபர் பதவியிலிருந்து வெளியேற்ற முடியாது என அவர் குறிப்பிட்டுள்ளார் எனவே அவர் அடுத்த இரண்டரை ஆண்டுகளுக்கு அதிபராக இருப்பார் என அவர் குறிப்பிட்டுள்ளார் இணைய சேவையொன்றில் இடம்பெற்ற கலந்துரையாடல் ஒன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் புலம்பெயர் தொழிலாளர்கள் புதிய மின்சார வாகன திட்டத்துடன் சூரிய சக்தி அமைப்பை கொள்வனவு அல்லது இறக்குமதி செய்ய வேண்டும் என கட்டாய நடைமுறை நீக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது இந்த விடயத்தை தொழில் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் மனுஷ நாணயக்காரர் தெரிவித்துள்ளார் இறக்குமதி செய்யப்படும் மின்சார வாகனத்துடன் அதனை சாட்சி செய்வதற்கான சூரிய சக்தி அமைப்பினை கொள்வனவு செய்வது கட்டாயம் என முன்னதாக அறிவிக்கப்பட்டிருந்தது இருப்பினும் தற்போது முதல் ஆறு மாதங்களுக்கு இந்த கட்டாய நடைமுறையை நீக்குவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் மனுஷ நாணயக்காரர் ஊடகம் ஒன்றுக்கு தெரிவித்துள்ளார் ஜூலை முதலாம் திகதி முதல் உரிய தொகை வாய்ப்பிலிட்ட புலம்பெயர் தொழிலாளர்கள் இறக்குமதி உரிமத்தை பெற தகுதியுடையவர்கள் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த டிசம்பர் முப்பத்தி இந்த திட்டம் டிசம்பர் முப்பத்தி ஒராம் தேதி வரையான ஆறு மாதங்களுக்கு முதலில் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதாகவும் இது தொடர்பான அனைத்து விவரங்களுடன் கூடிய சுற்றறிக்கை விரைவில் வெளியிடப்படும் எனவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் முறைப்பாடு ஒன்று தொடர்பில் சாட்சியம் வழங்குவதற்காக நாவகமுக காவல் நிலையத்திற்கு சென்றடைத்த நபரொருவர் கொலை செய்யப்பட்டுள்ளார் அவர் ஆயுதம் ஒன்று நாள் தாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை பேச்சாளர் சிரேஷ்ட காவல்துறை அத்தியஸ்தர் நிகால் டல்துவ தெரிவித்துள்ளார் உயிரிழந்தவர் கரவென பகுதியைச் வயதுடையவர் என அடையாளம் காணப்பட்டுள்ளார் குறைத்த நபர் முறைப்பாடு தொடர்பாக போது அவர் கொலை செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த நிலையில் சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை பேச்சாளர் சிரேஷ்ட காவல்துறை அத்தியஸ்தர் நிகால் டல்டிவர் குறிப்பிட்டுள்ளார் ஜெய்கா என்ற ஜப்பானிய சர்வதேச கூட்டு ஸ்தாபனம் பண்டார் பண்டாநாயக்க சர்வதேச விமான நிலையத்தின் இரண்டாவது விரிவாக்கும் இலங்கை அரசாங்கம் தாம் சர்வதேச நாடுகளில் இருந்து பெற்ற கடன்களை திருப்பி செலுத்தப் போவதில்லை என்று கடந்த ஏப்ரல் மாதம் அறிவித்த நிலையிலேயே ஜெய்கா நிறுவனமும் தமது திட்டத்திற்கான நிதியுதவியை தற்காலிகமாக நிறுத்துவதாக அறிவித்துள்ளது இந்த கடன் திட்டத்தின்கீழ் ஜப்பானிய தாய் நிறுவனம் விமான நிலையத்தின் இரண்டாவது முனையை விஸ்தரிப்பு பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வந்தன இந்த நிலையில் இலங்கை தமது கடன் மறுசீரமைப்பு செயல்முறையை முடிவுறுத்தும் வரை இந்த நிதியை நிலைநிறுத்த நிர்பந்திக்கப்பட்டுள்ளதாக ஜெய்கா அறிவித்துள்ளது இதனை அடுத்து இந்த திட்டத்தின் தொழிலாளர்களின் பணி ஒப்பந்தங்களையும் ரத்து செய்த நிறுவனம் முடிவு செய்துள்ளது நிறைவடையும் என்று இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ள இந்த திட்டம் போது பாண்டாநாயக்க சர்வதேச விமான நிலையம் ஆண்டுக்கு பதினைந்து மில்லியன் பயணிகளை கையாளும் திறனை பெறும் விமான நிலைய தகவல்கள் தெரிவிக்கின்றன இலங்கை மருத்துவ ஆராய்ச்சி நிறுவனத்திற்கு குறைந்த காய்ச்சலை கண்டறிவதற்கான ஆர்டிபிசிஆர் கருவிகள் தெரிவிக்கப்பட்டுள்ளன இந்தியாவிலிருந்து இந்த கருவிகள் தரவிக்கப்பட்டன இலங்கையில் குரங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டவர்கள் இதுவரை கண்டறியப்படவில்லை எனினும் எனினும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாகவே இந்த கருவிகள் பெறப்பட்டுள்ளன உலகில் பல நாடுகளில் குரங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டவர்கள் கண்டறிக்கப்பட்டுள்ளார்கள் இதனை அடுத்து உலக சுகாதார அமைப்பு கடந்த ஜூலை இருபத்தி மூன்றாம் தேதி குரங்கு காய்ச்சல் தொடர்பில் அவசர நிலையை அறிவித்துள்ளது கடந்த நாட்களில் பெய்த கடும் மழை காரணமாக மலையகத்தின் பல்வேறு பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளன இந்த நிலையில் மஸ்கலியா பிரதேச சபைக்குட்பட்ட மாவுசாக்கலை தோட்டத்தில் காணப்படும் தொழிலாளர் தொடர் குடியிருப்பு ஒன்றில் வெடிப்பு ஏற்பட்டுள்ளது தொடர் குடியிருப்பில் காணப்படும் ஒரு வீட்டின் சுவர் மற்றும் நிலம் வெடித்துள்ளதுடன் குறித்த வீட்டின் சமையலறை மற்றும் ஏனைய இரண்டு வீடுகளின் அறைகளிலும் வெடிப்பு ஏற்பட்டு நிலம் தாழிறங்கியுள்ளது இந்த நிலத்தாள் இறங்கியுள்ள இடத்தின் கீழ் பகுதியில் பன்னிரண்டு அறைகளை கொண்ட தொடர் குடியிருப்பு ஒன்று காணப்படுவதுடன் வெடிப்பு ஏற்பட்ட நிலம் தாழ் இறங்கினால் கீழ்ப்பகுதியில் காணப்படும் தொடர் குடியிருப்பு முழுமையாக பாதிக்கப்படும் இவ்விடயம் தொடர்பாக குறித்த பகுதிக்கான கிராம உத்தியோஸ்தர்களிடம் தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு வினவிய போது இவ்விடயம் தொடர்பில் நிறுவனத்திற்கும் அறிவித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் பாரிய பாதிப்பு ஏற்படுவதற்கு முன் உரிய அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என குறித்த பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளார்கள் நாட்டில் பல்வேறு பகுதிகளில் கடந்த இரண்டு மாதங்களில் இடம்பெற்ற இருபத்தி ஒரு துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்களில் இருபத்தி மூன்று போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது சிரேஷ்ட நிகால் இது குறித்து கருத்து தெரிவிக்கையில் கடந்த இரண்டு மாதங்களில் இதுவரை நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருபத்தி ஒரு துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் பதிவாகியுள்ளன இதன்போது துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்காகி இதுவரையில் இருபத்தி மூன்று பேர் உயிரிழந்துள்ளார்கள் போதைப்பொருள் வியாபாரம் மற்றும் திட்டமிட்ட குற்றச்செயற்களில் ஈடுபடுவர்களினால் இந்த துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டதுடன் சூட்டுக்கு இலக்காகி உயர்ந்தவர்கள் அதனுடன் தொடர்புடையவர்களாக மேலும் வெளிநாடுகள் தங்கியிருக்கும் போதைப் பொருள் வியாபாரத்தில் ஈடுபடுவர்களின் பின்னணியில் இந்த துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக இதுவரை மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் போது தெரியவந்துள்ளது இலங்கையில் பல்வேறு நெருக்கடிகளை எதிர்கொண்டுள்ள தருணத்தில் இலங்கை படையினருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்குமாறு ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் எதற்கு கூறினார் என்பது தொடர்பில் ஆராய்கின்றோம் என அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமான பந்துல குணவர்த்தன தெரிவித்துள்ளார் ஊடக சந்திப்பொன்றின் போது இது தொடர்பில் கருத்து தெரிவித்துள்ளார் இலங்கையில் இறுதிக்கட்ட போரின் போது மனித உரிமை மீறல்கள் போர்க்குற்றங்களில் ஈடுபட்டதாக அடையாளம் காணப்பட்டுள்ள எட்டு ராணுவ அதிகாரிகளுக்கு எதிராக ஐநா மனித உரிமைகள் சபையின் நாற்பத்தி ஏழு உறுப்பு நாடுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் மிச்சல் பட்லெட் அம்மையார் கோரிக்கை விடுத்திருந்தார் ஐநா மனித உரிமைகள் ஆணையாளரின் அறிவிப்பு தொடர்பில் அரசாங்கம் கவனம் செலுத்தும் நாடு பல துறைகளில் நெருக்கடியை எதிர்கொண்டுள்ள இந்த நேரத்தில் எதற்கு இந்த அறிவிப்பு வந்தது என்பது தொடர்பில் ஆராய்வோம் இது தொடர்பில் ஜனாதிபதி பிரதமர் மற்றும் அமைச்சரவை மட்டத்தில் ஆராயப்படும் அதன் பின்னரே இலங்கை அரசின் உத்தியோகபூர்வ பதிலை வெளியிடுவோம் என தெரிவித்துள்ளார் சர்வகட்சி அரசாங்கத்தின் முன்னாள் அமைச்சர்களான ஜோன்சன் பெர்னாண்டோ நாமல் ராஜபக்ச மற்றும் பவித்ரா வன்னீர் ஆட்சி போன்றவர்கள் உட்பட இன்னும் சிலருக்கு அமைச்சு பதவிகள் வழங்குமாறு ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணி ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிடம் பரிந்துரைத்துள்ளதாக தெரிய வருகிறது பிரதமர் தினேஷ் குணவர்தனவுக்கும் ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியின் தேசிய அமைப்பாளர் இடையிலான சந்திப்பு பந்திரமுலையில் உள்ள முன்னணியின் இதன்போதே மேற்படி பரிந்துரையை முன்னணி முன்வைத்துள்ளது நாடாளுமன்றத்தில் அங்கம் வகிக்கும் சகல அரசியல் கட்சிகளையும் ஒன்றிணைத்து அமைக்கப்படும் சர்வகட்சி அரசின் வியூகம் தொடர்பில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கும் அரசியல் கட்சிகளுக்கும் இடையே விசேட சந்திப்பு தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகின்றது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி ஐக்கிய மக்கள் சக்தி தமிழ் தேசிய கூட்டமைப்பு மற்றும் நாடாளுமன்றத்தில் சுயாதனமாக செயற்படும் பத்து அரசியல் கட்சிகளுக்கும் ஜனாதிபதிக்கும் இடையிலான சந்திப்பு கடந்த நாட்கள் இடம்பெற்றுள்ளது மக்கள் விடுதலை முன்னணிக்கும் ஜனாதிபதிக்கும் இடையிலான சந்திப்பு எதிர்வரும் செவ்வாய்க்கிழம்பை இடம்பெறவுள்ளது உள்ளது இந்த நிலைக்கு சர்வகட்சி அரசாங்கம் தலைவில் பிரதமருக்கும் பொதுஜன முன்னணியின் உறுப்பினர்களுக்கும் இடையிலான சந்திப்பு இடம்பெற்றுள்ளது இந்த சந்திப்பில் பொதுஜன முன்னணியின் பெரும்பாலான உறுப்பினர்கள் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது அகிலம் மாற்றத்திற்கான மக்கள் குரல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் கீழடுக்க பல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க